பொன்னியின் செல்வனை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்துல விக்ரம், ஐஸ்வர்யா ராய் பச்சன், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, விக்ரம் பிரபு, ஜெயராம் பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், ரஹ்வான், கிஷோர், அஸ்வின், ரியாஸ்கான், லால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டாப் இசையமைப்பாளர்கள் ஒருவரான இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை அதிக பொருட்செலவுல மெட்ராஸ் டாக்கீஸ், லைகா புரொடக்ஷன் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடியக்கூடிய தருவாயில இருக்கு. சமீபத்துல இந்த படத்தை ரெண்டு பாகங்களா ரிலீஸ் பண்ண போறதாகவும், முதல் பாகத்தை வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகள்ல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்கதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில நேற்று அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில நடந்தது. அந்த விழால கலந்துகிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறப்போ, இந்த படத்துல வரக்கூடிய பெரிய பழுவேட்டையர் ரோல்ல நான் நடிக்கணும் அப்படின்னு மணிரத்னம் கிட்ட கேட்டேன், ஆனா அவரு நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்துல பெரிய பழுவேட்டையர் ரோல்ல சரத்குமார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ், நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்ம் பிஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.